ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி டாஸ்க் முடிஞ்சது, யார் வின்னர் எல்லாமே அனௌன்ஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறமா இருக்கிறது வந்து அசீம் வந்து அவங்க திருடினதை அக்செப்ட் பண்ணிக்கிற விஷயந்தான். அதுதான் இன்றைக்கி வந்து நடந்திருக்கு. ஸோ அவங்க வந்து, நான் தான் அந்த ஃப்ளவர்ஸ்லாம் எடுத்தேன் அப்படின்றத வந்து ஒத்துக்கிட்டாங்க. அசீம் ஓப்பனாக ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் வந்து எல்லாருமே ரொம்ப ஷாக்காகி, நீங்கள் ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்ற மாதிரி க்வெஸ்சன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மணி டீம்லாம் வந்துட்டு, நாங்கள் தான் முதல்ல சொன்னோம்ல, எங்கள் டீம் வந்து அப்படி பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் தான் ரொம்ப பேசுனீங்கன்னு சொல்லி ஷிவின் எல்லாம் பயங்கரமாக க்வெஸ்சன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா ஷிவின் தான் இன்றைக்கால ரொம்ப ஓவராக, எங்கள் டீம் பண்ண சான்ஸே இல்லை, உங்கள் டீம் தான் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஷிவினை வந்து ரொம்ப க்வெஸ்சன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் திரும்ப மணிதான் ரொம்ப ஹர்ட் ஆனார். உன்னை நம்பி நைட் உனக்கு உடம்பு சரியில்லைன்னு படுக்க வச்சதுக்கு நீ நல்லா செஞ்சிட்ட அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து, இது நான் கேம் டேமேஜ்சேன், இதெல்லாம் நீ பெருசாக எடுத்துக்காத அப்படின்னு என்ன தான் அசீம் சொன்னாலும், மணிக்கு வந்து அது இன்னும் மைண்டில் இருந்துகிட்டே இருக்குது. நான் தப்பு பண்ணிட்டேன், என் டீமுக்கு வந்து நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அதுக்கப்புறம் தனலட்சுமிலேருந்து எல்லாருமே நீ இப்படி பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இதில் வந்து ஆயிஷா ஒரு படி மேலே போய், நீங்கள் வந்து இப்படி பண்ணதால தான் இன்றைக்கி டாஸ்க்கு ஃபுல்லாகவே நடக்கவே இல்லை, ஸோ இன்றைக்கி ஃபுல்லாகவே நம்ம வெட்டியாகிறதுக்கு காரணம் வந்து நீங்கள் பூ வேளத்தை எடுத்து வச்சிட்டிங்கன்னா அந்த ரொட்டீனே இல்லை அப்படின்னு சபையில் சொன்ன உடனே எல்லாருக்குமே அந்த தாட் வந்துருச்சு. ஸோ எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாருமே இதை வந்து அவர் ரொம்ப அன்ஃபேரான கேம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஒரு சிலர் மட்டும் இது அவங்களோட ஸ்ட்ராட்டஜியாக இருக்கலாம், ஆனால் அது ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்போஸ் அசீம் வந்து ஃபேராக தான் விளாண்டுருக்காரு அப்படின்னா வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. இல்லை அசீம் அன்ஃபேராக விளாண்டுருக்காரு அப்படின்னு உங்களுடைய ஒப்பீனியன் இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பிபிசிக்ஸோடைய நெக்ஸ்ட் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, பை பாய்.